அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வாரம் ஒரு தொழில்நுட்பம், குறிப்பா இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பின் திட்டத்தின் மூலமாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோ பதிவுகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடலா இருக்கும், வேளாண் காடுகள் சார்ந்த மாடல், வனம் சார்ந்த மாடலா இருக்கும், இல்லாட்டினா ஒரு டெக்னாலஜியா இருக்கும், இல்லாட்டா ஒரு ப்ராசஸா இருக்கும், இல்லாட்டா ஒரு ப்ராடக்டா இருக்கும், இல்லாட்டா ஒரு விவசாயியோட அனுபவமா இருக்கும். அது மாதிரி பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் பதிவிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போவது கிராம வனம், வில்லேஜ் ஃபாரஸ்ட். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 329 மில்லியன் ஹெக்டேர். ஏற்கனவே 1952 உருவாக்கப்பட்ட தேசிய வனக்கொள்கை மூன்றில் ஒரு பங்கு வனங்களாக இருக்க வேண்டும், அது 60% மலைகளிலும் 20% நிலங்களிலும் இருக்கணும். இது எதற்குன்னா, மூன்றில் ஒரு பங்கு வனங்களாக இருந்தால்தான் இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், அது நீராகட்டும், நிலமாகட்டும், மண்ணாகட்டும், மலையாகட்டும், அல்லது இந்த சுற்றுச்சூழலாகட்டும், இதெல்லாம் பாதுகாக்குவதற்கு வனங்களின் பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த வகையில் 1952 அப்புறம் பல்வேறு விதமான திட்டங்களை உருவாக்கி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வனக்குழுதி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2004 முதல் வன வளர்ப்பில், குறிப்பாக வன வளர்ப்பு, வனம் சாராத இடங்களில் வர வளர்ப்பு, அதுல பல்வேறு விதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அது வேளாண் காடுகளாகட்டும், பண்ணைக்காடுகளாகட்டும், அதாவது பிளான்டேஷன் பாரசி நிலைக்கக்கூடிய வன தோட்டங்களாகட்டும், அல்லது இந்த வனப்பகுதிகளாகட்டும், அதாவது வனம் சாராத இடங்களில் வனப்பகுதியை உருவாக்குவது. இது எதற்குன்னா, இரண்டு விதமான, ஒன்னு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக வனங்களை உருவாக்குவது, இரண்டாவது வனப்பொருள், வனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் என்னென்ன இருக்கும், அது தொழிற்சாலைகளுக்காகட்டும், இல்லாட்டினா சிறு பொருள்களாகட்டும், அதாவது நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், அதாவது மரம் சாராத பொருட்கள் ஆகட்டும், இதையெல்லாம் உருவாக்குவதற்கான தோட்டங்களை உருவாக்குவது, அது குறிப்பாக விவசாயிகளுடன் இணைந்து உருவாக்குவதில் பல்வேறு விதமான திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். அதை தமிழகம் முழுவதும் பிரபலப்படுத்தி வருகிறோம். இதுல குறிப்பா, அதாவது என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வனங்களை உருவாக்குவதில் பல்வேறு விதமான திட்டங்களை, ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருவோம். இதற்காகத்தான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில் நாம் உருவாக்கிய இந்த அர்பன் ஃபாரஸ்ட் நிலைக்கக்கூடிய நகர்வனத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போவது பாத்தீங்கன்னா இந்த கிராம வனம் என்று அழைக்கக்கூடிய வில்லேஜ் ஃபாரஸ்ட். உங்களுக்கு தெரியும், ஃபாரஸ்ட் கிளாசிபிகேஷன்லயே நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன்ல ஒரு கிளாசிபிகேஷன் வில்லேஜ் ஃபாரஸ்ட், அதாவது அந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் அரசு நிலங்களே கிராமங்களுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம வில்லேஜ் ஃபாரஸ்ட் உருவாக்குறோம். அந்த உருவாக்குவது எப்படின்னா, பட்டா நிலங்களில் நல்ல மாதிரி பண்ணை, நல்ல பண்ணையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக உருவாக்குவோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போவது கோவை மாவட்டத்தில் உள்ள காரமடை என்ற நகராட்சிக்கு அருகில் உள்ள சிக்காரம்பாளையம் என்ற பஞ்சாயத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கிராம வனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார் அவர், மிஸ்டர் ஞானசேகரன் என்னோட இருக்கிறார். ஞானசேகரன், சிக்காரம்பாளையம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். காடுகள், மரங்கள் வளர்த்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு சின்னதிலிருந்தே இருக்கு. ஆனா இந்த COVID-19 பின்னாடி இந்த ஆக்சிஜனுடைய தேவை, அதுக்கு வேலை பார்க்கும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைகள் அதிகமாகுது. அப்படி இருக்கிறப்ப நாம முதல்ல நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்லயும் அந்த சைட்டு போட்டு இருந்த அந்த ரிசர்வ் சைட்லயும் நம்ம மரங்களை வளர்த்தணும்னு முடிவு பண்ணி ஃபென்சிங் பண்ணி பண்ண மரங்களுக்கு எதிரி என்னன்னா இந்த ஆடு மாடுகள், அதனால அது ஃபென்ஸ் பண்ணி பாதுகாத்தாதான் மரத்தை உருவாக்க முடியும். அதனால அந்த வகையில இப்போ ஒரு 9 இடத்துல நம்ம பஞ்சாயத்துக்கு OCR லேண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட சைட்ல, அப்ரூவ்டு சைட்ல ஒதுக்கப்பட்ட லேண்டுகள உருவாக்கி இருக்கிறோம். அது இப்ப நல்ல வரியில வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாம நம்ம ஊர்ல நம்ம இவ்வளவு இடத்துல பண்றோம், நம்ம இடத்துல பண்ணா என்ன அப்படிங்கறதுனால என்னுடைய பூர்வீக பூமியில ஒரு 5 ஏக்கராவில் இருக்கிற என்னுடைய பூர்வீக பூமியில ஒரு மரத்தை உருவாக்கலாம், மரம் காடுகள் உருவாக்கலாம், அடர்காடுகள் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்முடைய ஃபாரஸ்ட் காலேஜுடைய டீன் சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரீஸ் கிளப்காரரும் அது இது மாதிரி 2-3 இடத்துல உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட் காலேஜ் டீனு ஃபாரஸ்ட் காலேஜில் கூட்டிட்டு போய் நம்ம பஞ்சாயத்து உறுப்பினர்களையும் அதே மாதிரி நம்முடைய கார்மடை ரோட்டரி பீப்புள்ஸையும் கூட்டிட்டு போய் காட்டினாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது நானே கொஞ்சம் நம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம். இது மாதிரி ஏன் நம்ம பண்ண என்ன, நம்மளுடைய இது வேஸ்ட் லேண்டா இருந்தது, இது வந்து மேட்டாங்காடு, இது வந்து ஆக்சுவலா எங்க தாத்தா காலத்திலிருந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக தான் வச்சிருந்தோம். அந்த காடு இன்னைக்கு பக்கத்துல தண்ணி இருக்கிறதுனால, ஆத்துல தண்ணி இருக்கிறதுனால ஒரு போர் போட்டு அதை இது பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா இந்த அடர்காடுகள் திட்டத்துல அதை உருவாக்கி இருக்கிறோம். August 5 நட்டது. இன்னைக்கு மரம் வந்து நம்மளுக்கு கூட ஹைட்டா இருக்கு. இதை பார்க்கும்போது டெய்லி நம்மளுக்கு இங்க வந்த ஒரு உற்சாகமா இருக்கு.
ஒரு தொய்வா இருக்கிறப்ப இங்க வந்து நின்னா இந்த தொய்வெல்லாம் மறைஞ்சு போடுது. இது வந்து இப்ப பாத்துட்டோம். இப்ப என்னன்னா, நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருப்பேன், வனங்களை உருவாக்குவதற்கு நோக்கம் வேண்டும். இந்த வனத்தை உருவாக்குவதற்கு நோக்கம் பல்வேறு விதமான நோக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வனங்கள் வந்து ப்ராடக்ட் மட்டும் தருவதில்லை, பல்வேறு விதமான சர்வீசஸ் கொடுக்குது. அந்த சர்வீசஸ் ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா நான்கு விதமான சர்வீசஸ் வச்சிருவோம். ஒன்னு வந்து ப்ரொவிஷனல் சர்வீசஸ், நேரடியாக கொடுக்கக்கூடியது. அது பழமா இருக்கலாம், மரமா இருக்கலாம், காயா இருக்கலாம், கனியா இருக்கலாம், இலையா இருக்கலாம். இரண்டாவது ரெகுலேஷன் சர்வீசஸ், இந்த மண் வளத்தையும் நீர் வளத்தையும் எப்படி பாதுகாக்கிறது. மூன்றாவது சப்போர்ட்டிங் சர்வீசஸ், இது எப்படி குழந்தைங்களுக்கு எஜுகேஷனா இருக்கும், எஜுகேஷன் யூஸ் பண்ணும். ரிசர்ச்சருக்கு ஒரு ஆய்வுக்கூடமா இருக்கலாம், அது மாதிரி சப்போர்ட்டிங் சர்வீசஸ் படிப்புக்காக இருக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு வந்து அழகுக்காக இருக்கலாம், இல்ல ரெக்ரியேஷனல் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். யாராவது சார் சொன்னார்ல எனக்கு புத்துணர்ச்சி வருது அந்த மாதிரி இடத்துக்கு, அந்த ரெக்ரியேஷன் என்று அழைக்கக்கூடிய எஸ்தெட்டிக் ஃபாரஸ்டி இல்ல ரெக்ரியேஷன் ஃபாரஸ்டி, அதையும் வில்லேஜ் வனங்களில் இந்த கிராம வனங்கள் உருவாக்க முடியும். நான்காவது பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் சர்வீசஸ், இந்த கல்ச்சுரல் சர்வீசஸ் எதுக்குன்னா இதனால இந்த ஏரியால மக்கள் வந்து எப்படி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய இந்த கல்ச்சுரல் சர்வீஸ் சமூக பொருளாதார ரீதியில் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அதற்காகவும் இந்த வனங்களில் நான்கு விதமான பயன்பாடுகள். ஒன்னு வந்து ப்ரொவிஷனல், இரண்டாவது ரெகுலேஷன், மூன்றாவது சப்போர்ட்டிங், நாலாவது கல்ச்சுரல் சர்வீசஸ். இது எல்லாம் எதுக்குன்னா இந்த மரங்களை வனவளத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை புகுத்தி அதன் மூலமாக மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த கிராம வனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இருப்போம், இது எதுக்குன்னா நடைபாதை தான், இரண்டு பக்கமும் வனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வனங்களை உருவாக்குறது இன்னொரு சாராம்சம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க வளரப்பட்ட நாற்றுகள் அனைத்துமே இந்த பஞ்சாயத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சாயத்தில் உள்ள மகளிர் குழுக்களை வனக்கல்லூரியில் பயிற்சி பெற்று அதன் மூலமாக விதை மூலமாகவும் நாற்றுகளை உற்பத்தி செய்தார்கள். குளோனிங் முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்து நீங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா குளோனிங் நாற்றுகள் தான் நட்டுருப்பாங்க, குறிப்பாக மலைவெம்பும் சவுக்கு நட்டுருப்பாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா விதை மூலமாக உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான நாற்றுகள். இந்த கிராம வனத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 50 மேற்பட்ட மர வகைகளை நட்டுள்ளோம். இதுல என்ன மரங்கள், தடிமரங்கள் இருக்கு, பூமரங்கள் இருக்கு, காய்மரங்கள் இருக்கு, கனிமரங்கள் இருக்கு, கம் தரக்கூடிய மரங்கள் இருக்கு, ஃபைபர் தரக்கூடிய மரங்கள் இருக்கு, அனைத்தையுமே உருவாக்கி உள்ளோம். இதனுடைய பயன் யாராரு பயன்படுறாங்கன்னு சார்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இதுக்கு யாராரு விசிட்டர்ஸ் வர்றாங்க? இந்த லோக்கல் ஏரியா பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய வர்றாங்க. அதே மாதிரி அவங்க போயிட்டு மத்தவங்கிட்ட சொல்றது, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர்றீங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க வர்றாங்க, அவங்களுக்கு மரம் மட்டும் பாக்காது, அவங்களுக்கு வேற ஏதாவது இதுல உருவாக்கி இருக்கீங்களா? அந்த குழந்தைங்க வர்றதுக்கு அவங்க என்டர்டைன்மெண்ட்காக ஊஞ்சல் காட்டுக்கு பாக்கலாம், இது மாதிரி ஊஞ்சல், இது மாதிரி ஒரு நெட்ஸ் அதுக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். பக்கத்திலேயே இந்த பிளே கிரவுண்ட உருவாக்கி இருக்கிறோம், இந்த பக்கத்துல பிளே கிரவுண்ட் உட்கார்ந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வனத்தில் அவங்களுக்கு தேவையான அத்தனை சொன்னாரு பாத்தீங்களா, இந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்றது, இவர்களுக்கு என்ன அவுட்லுக் என்ன இருக்கும், இவர்களை எங்க கொண்டு செல்லலாம், இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்காகவே ஒரு பெரிய ஒரு நல்ல திட்டத்தோட பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பல்வேறு பதவிகள் இதுவே 2-3 பதவியா கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு கல்ச்சுரல் சென்டர் வைக்க போறோம். இந்த கல்ச்சுரல் சென்டர், இந்த கல்ச்சுரல் சென்டர்ல எல்லாருமே வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி உள்ளார்கள். இது ஏன் சொல்றேன்னா, இந்த ஏற்கனவே சொன்ன வனங்கள் வந்து வனங்களாக மட்டும் பார்க்காமல் இந்த வனங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்களையுமே, சமூக பொருளாதார பயன்களையுமே அனைவருக்குமே சென்றடையும் வகையில் நம்ம வனங்களை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய காப்பு காடுகளை பாதுகாக்க வேண்டும். ஆனா நமக்கு தேவையான வனங்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி முயற்சிகள் பல்வேறு விதமான இடங்களில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் ஏற்படுத்துவதில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நாம் விசிட் பண்றது ஒரு மாதிரி திட்டம். இதுல வந்து பல்வேறு வகையான மரங்களை நட்டுக்கோன்னு சொன்னோம். அந்த என்னென்ன மரங்கள்னு சொல்லியிருப்போம், தடி மரங்கள் பாத்தீங்கன்னா சேர்த்து இருக்கும், அதாவது பஞ்சு மரங்கள், சில்காட்டன் இருக்கும், மூங்கில் காகித மரங்கள் இருக்கும், மலைவேம்பு ஒட்டுப்பலகை மரம் இருக்கும், மருதாணி இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், புங்கம் இருக்கும், புளி இருக்கும், புன்னை இருக்கும். இது எதற்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்போர்ட்டிங் சர்வீசஸ், அந்த சப்போர்ட்டிங் சர்வீஸ்ல என்னென்ன வருது, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும், நிறைய பூச்சி இங்க வந்து இந்த இது உருவாக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா பூச்சியினுடைய இனங்களின் அதாவது டைவர்சிட்டி நிலைக்கக்கூடிய இந்த பல்லுயிரினம் வந்து பெருக்கப்பட்டிருக்கு, நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னும் அட்ராக்ட் பண்ற பறவைகள் அட்ராக்ட் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காங்க கேட்கலாம்.
சொல்லுங்க சார், பறவைகள் வர்றதுக்காக வேற என்ன இந்த மரங்களோட சேர்ந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? பறவைகள் வரணுங்கிறதுக்காக சுத்தி கம்பு, கேழ்வரகு, ராகி, அந்த திணை வகையான இதுகள் எல்லாமே அந்த பார்டர்ல விளைச்சு விட்டுருக்கோம். சிறுதானியங்கள் இந்த லோக்கல் வரக்கூடிய பழைய மெத்தட்ல இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி போட்டு இருக்கோம். அதால இப்ப ஓரளவுக்கு வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த கம்பு, கம்பு எடுத்து காட்டுங்க, கம்பு இது இது ஒரு வகையான சிறுதானியம். அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பயிறு, தீனிக்காக பண்ணிருக்கிறோம். ஒரு 120 மேற்பட்ட பயன்களை கொடுக்கக்கூடிய மர வகைகள் உள்ள இருக்கு. ஒரே மரத்துல பல்வேறு வகையான பறங்கு பயன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இரண்டாவது நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன், இந்த சப்போர்டிங் சர்வீசஸ் அதுதான் மெயின். ஏன்னா இந்த மாதிரி வனங்கள்ல நம்ம நேரடி பொருட்களை பெறுவதை விட இதனால பயனாளிகளுக்கு என்னென்ன பயன் உள்ளது அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி. ஏற்கனவே சார் சொன்னார்ல, ஸ்கூல் குழந்தைங்களா வர்றாங்கன்னு. ஆனா இது என்ன பிளான் பண்றோம்னா, இனிமேல் மேட்டுப்பாளையம் வருகிறவர்கள் அனைவருமே இதை வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு சுற்றுலா மாதிரி இதை மாற்ற முடியுமா? இந்த அக்ரோ, அதாவது ஃபாரஸ்ட் பேஸ்டு டூரிசம், ஈகோ டூரிசம் என்று வனத்துறையில எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி டூரிசத்தை இதை வந்து இந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் பேஸ்டு டூரிசம் இல்லன்னா அக்ரோ ஃபாரஸ்ட் பேஸ்டு டூரிசம் இதையுமே இந்த திட்டத்தில் இணைக்கலாமா என்று பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். இதுல என்னன்னா இந்த இதனால் உருவாக்கப்பட்ட இந்த அதாவது வில்லேஜ் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய கிராம வனத்தால் இந்த மண் வளம் எப்படி பாதுகாக்கப்பட்டுள்ளது அதில் ஆராய்ச்சி, மலைவளம் இதனால இன்னும் அடுத்த 5 இதனால மலைவளம் உருவாக்கப்படுகிறதா, மூன்றாவது இந்த கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அழைக்கக்கூடிய கரியமில வாயுவை இந்த 1 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்ட இந்த சிறுவனம் எப்படி வந்து கரியமுளைவாயை கிரகித்து அதன் மூலமாக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பங்கு வகிக்கிறது அதையும் பார்க்கலாம். நான்காவது இதன் மூலமாக எவ்வளவு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது அதையும் கூட நம்ம இருக்கிற இந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபார்முலா மெத்தட்ல அதையும் குவான்டிஃபை பண்ணி இதை பத்தி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இதுல உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வருங்காலங்களில் இதை பத்தி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். மட்டும் இல்லாம மத்ததெல்லாம் என்னென்ன குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் சொன்னீங்க, இப்ப என்னென்ன பண்ணிருக்கீங்க? இதுல ஒரு சக்கி முக்கி சர்க்கல் சர்க்கல், இதுல ஒரு ஊஞ்சல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு வாலிபாலு, கிரிக்கெட் பிராக்டிஸுங்க, சர்க்கிள் காக்கு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க போட்டு எல்லாமே ஒரு ஒரு டூரிசம் சென்டர்ல என்னென்ன இருக்குமோ அந்த அந்த கான்செப்டவே இதுல கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் கிராம வனம் மட்டும் இல்லாமல் இந்த கிராம வனம் சார்ந்த இந்த என்ன சொல்றது சுற்றுலா சுற்றுச்சூழலுக்காக அதாவது சுற்றுலாவுக்காக பயன்படுத்தக்கூடிய அத்தனை சர்வீசஸுமே இதுல பயன்படுத்தி உள்ளார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் விசிட் பண்ண வேண்டியது, விளையாட வேண்டியது, திருப்பி ஃபாரஸ்ட் போக வேண்டியது. அந்த காலத்துல கிராம வனங்கள் எப்படி வந்து கிராமங்கள் வனங்களை ஒட்டி அதன் மூலமாக வனங்கள் வந்து இந்த மக்களுக்கு எப்படி பயன்பட்டதோ அதையே திருப்பி ரெப்ளிகேட் பண்ணதுக்கான ஒரு மாடல தான் இந்த கிராமம் வந்து இந்த கிராமத்தில் உருவாக்கியுள்ளோம். உண்மையிலேயே இதுல என்ன அட்வான்ஸ் இன்னொரு இது என்னன்னா, அவரு சிக்காரம்பாளையம் அவருடைய மிஸ்டர் ஞானசேகரன் நம்ம கன்சாட்சியத்துல ஒரு உறுப்பினர், தொழிற்சாலை சார்ந்த வேளாண்கள் கூட்டம் உறுப்பினர். இது மட்டும் இல்லாமல் வனவளத்தை பெருக்கு தொழிற்சாலை சார்ந்த வனவளத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்த கிராம வனங்களை பெருக்குவதில் பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகள், அதுல இது வந்து ஒரு யூனிக் மாதிரி பண்ணை, இது எங்கேயுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டா நிலத்தில் இத்தனை பெசிலிட்டிஸோட எங்கேயுமே இருக்காது. அது வந்து உண்மையிலே மிகப்பெரிய அட்ராக்ஷனா இருக்கும். ஃபாரஸ்ட் காலேஜ் பிரின்சிபலோட முயற்சியில 70 செடிக போட்டுருக்கோம், 70 செடி. அதுக்கு அந்த ஒரு அட்டவணை போட்டுருவோம், அப்படி போடும்போது அதனோட பேரு தான், அதனோட தமிழ் பேர், ஆங்கில பேர், விஞ்ஞான பேர், அது தெரியும் போது ஒரு மரத்தை பார்க்கலாம். வேப்ப மரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு நிழலுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். அது அந்த கொட்டையிலிருந்து எடுத்து நீம் ஆயில், நீம் கேக், அது எல்லாமே உருவாகுது. அதே மாதிரி மரம் வந்து மத்த நம்ம வீடு கட்டுறதுக்கு ஜன்னல் டோரு அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுது. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தேக்கு மரத்தினோட பழங்கள் இருக்கு, மூங்கில் மரத்தினோட பழங்கள் இருக்கு, அதே மாதிரி பழம் தரும் மரங்கள் இருக்கு, அதே நகா மரம்,
கொய்யா மரம், நெல்லி மரம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே நம்மளுக்கு இயற்கையா நம்ம நம்ம காடுகளில் பார்க்கக்கூடிய மரங்களை நம்ம ஊர்ல கொண்டு வர நம்மளுடைய நோக்கத்தில் செஞ்சிருக்கோம். உருவாக்கப்பட்ட மலைவேம்பு மற்றும் சவுக்கு இன்ட்ரெஸ்டிங் முறையில் உருவாக்கப்பட்ட நாற்றுகள் இந்த பஞ்சாயத்து அதாவது பயிற்சி பெற்ற பெண்களால் உருவாக்கப்பட்டது. அது அவர் தான் பஞ்சாயத்தில் முதன் முதலில் எனக்கு தெரிந்து ஒரு குளோனிங் முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்வதில் இவர்கள் தான் தடம் பதித்தவர்கள். அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. அதில் நிறைய சப்போர்ட் பண்ற வனக்குழுதி மூலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு குளோனிங்னா என்ன, அந்த நாட்டுகளை எப்படி உருவாக்க முடியும், அதை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி அதையுமே வந்து இந்த கிராம வனத்தில் எல்லா பார்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. சார் சொல்லுங்க சார், குளோனிங் முறையில் எப்படி முதல் முதல்ல நாம விதையிலிருந்து எடுத்துட்டு இருக்கிற இதுல நம்மளுக்கு இந்த நம்ம சவுக்க வந்து விதை நம்மளுக்கு கிடைக்கல. அப்ப நாம ஃபாரஸ்ட் காலேஜில் அணுங்குறப்ப எதுக்கு சார் விதைய போறீங்க, நாம நம்ம நம்மளே நீங்களே உருவாக்கினா போது நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிற தைரியமா சொல்லி அதை எப்படி பண்றதுங்கிற ஒரு அது நம்முடைய MGNRGS அந்த லேடிஸுகளுக்கு ஒரு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கிறவங்க அது இந்த செடிகளை உருவாக்குனதுலயே நர்சரி உருவாக்குனதுலயே அதே மாதிரி அடர்காடு உருவாக்குனதுலயே அவங்களோட பங்கு அளப்பரிய பங்கு. அது வந்து உண்மையிலே ரியலி அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும். எல்லாரும் கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு நாங்க பண்றதே எனக்கு வியப்பா இருக்குது. இதுக்கு முன்னே வியப்பா செய்யற அளவுக்கு அவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு. அவங்களை நான் பயன்படுத்தணும். வளம் பார்த்துட்டு வந்தோம். அதாவது ரெண்டு விதம், ஒன்னு வந்து வளம் ரிசோர்சஸ், இரண்டாவது ஊர்வலம். இது மாதிரி ரெண்டையுமே பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஃபாரஸ்ட் வந்து எப்படி உருவாக்க முடியும், அந்த உருவாக்கப்பட்ட ஃபாரஸ்ட்னால என்னென்ன பயன்கள், மக்களுக்கு என்ன பயன், விலங்குகளுக்கு என்ன பயன், பறவைகளுக்கு என்ன பயன், பூச்சிகளுக்கு என்ன பயன், மண்ணுக்கு என்ன பயன், மலைக்கு என்ன பயன், சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன், இது அனைத்தையுமே ஒரு சிறு வனம் 1 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன அதாவது கிராம வனம் சிக்காராம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம வனம். இந்த கிராம வனத்தை உருவாக்குவதில் உண்மையிலேயே திரு ஞானசேகரன் அவர்கள் உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த இந்த வனத்தை உருவாக்கி உள்ளார். இதுல என்னன்னா 2, 3, 4 விதமான கான்செப்ட். ஒன்னு வந்து வனத்தை உருவாக்குவது பொருள்களுக்காக ப்ரொவிஷனல் சர்வீசஸ், வனத்தை உருவாக்குவது ரெகுலேஷன் சர்வீசஸ் அதாவது மண் வளத்தையும் நீர் வளத்தையும் காப்பாற்றுவதற்காக, மூன்றாவது வனத்தை உருவாக்குவது சப்போர்ட்டிங் சர்வீசஸ் என்று அழைக்கக்கூடிய குழந்தைகளுக்கான எஜுகேஷன் ஆகட்டும், டூரிசம் ஆகட்டும், ரெக்ரியேஷன் ஆகட்டும், ஈஸ்தட்டிக் ஆகட்டும் அனைத்தையுமே உருவாக்குவது, நான்காவது கல்ச்சுரல் சர்வீசஸ் எப்படி இது வந்து நமக்கு இந்த கல்ச்சுரல் சர்வீசஸ் எப்படி இந்த வனவளம் சப்போர்ட் பண்ணுது அனைத்தையுமே உருவாக்குவதமான பல்வேறு விதமான மாதிரி பண்ணையை உருவாக்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வனம் அனைத்து இந்த வீடியோ யூடியூபை பார்த்துக் கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்குமே இது மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் என்று அழைக்கக்கூடிய ஈர்ப்பை கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைவருமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இந்த சிக்காராம்பாளையம் கிராமத்திற்கு விஜயம் செய்து அதன் மூலமாக இங்கு உருவாக்கப்பட்ட இந்த
வில்லேஜ் பாரஸ்ட் நிலைக்கக்கூடிய கிராம வனத்தை தெரிந்து கொண்டு இங்க நல்ல நிறைய விஷயங்கள் சுற்றுச்சூழலுக்காக மட்டுமில்லாமல் இந்த சுற்றுலாவுக்காகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அப்படியெல்லாம் உருவாக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணை இந்தியாவுக்கே ஒரு முதன்மையான மாதிரி பண்ணையாக அமையும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்குமே நாங்கள் எங்கள் இருவரது சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.